ආයුබෝවන් වනකම් ඔබව මේ දේව මෙහෙයට සම්බන්ධ කර ගැනීම මහත් වූ වාසනාවක්. උංගල එකට ආරාධනල ඉනිතී කොල්වද මිගොම් සන්තෝෂමාන කාර්යම්. අද ඔබ අලුත් ගමනකට ඇතුල් වෙන්න යන්නේ. නිංගල ஒரு புதிய பாதையில செல்ல போகிறேன். විශේෂයෙන් දේව වචනය අද පටන් සති 8ක් දක්වා අපි අලුත් තේමාවක් යටතේ අපි දේව වචනය හදාරන්නට යනවා. நாங்கள் தேவ வார்த்தை இந்த கிழமையிலிருந்து எட்டு கிழமைகளுக்கு ஒரு புதிய பாதையில கொண்டு செல்ல போகிறோம் ஒப சூதானம் வென்ற ஒபகே ஹதவத சூதானம் கரகாட்ட உங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு ஆயத்தமாயிருங்கள் அப்படி ஆத்மியா கருமா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தராய் இயேசுவே பிதாவே இந்த வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவையும் கர்த்தனா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவராய் இயேசுவே நீர் மகத்துவமாக இந்த மக்கள் மத்தியில் இடைப்பட்டு ஆண்டவரோட வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்து சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்க ஆண்டவரே அதற்கூடாக அவள் பிறருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீ கிருபையாக இருக்கும்படியாச்சு வைக்கணும் ஆண்டவரே உங்களது கர்த்தம் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் சகலமும் இதோ முது பாதத்தில் ஒப்படைத்து நாங்கள் துதிக்கிறோம் எல்லா கணமும் உமக்கு உரித்தாகட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அப்படி அத நவ தேசனா மாலாவாக ஆரம்பிக்கணும் இன்று நாம் ஒரு புதிய பிரசங்க தொடரை ஆரம்பிக்கின்றோம் ஏய் தேமாவ கொரிந்தி கேதய கடிம அதன் தலைப்பு கொரிந்தியின் குறியீட்டை உடைப்பது நாங்க உபஹாண்ட புள்ள முகந்த மே தேமாவ கேல நீங்க கேட்கலாம் இது என்ன தலைப்பு என்று அப்ப ஈலங்க சதி துலதி கொரிந்தி சபாவட்ட லியப்பு லிப்பியாக என கதா கரன் யானோ நாம் இந்த வாரமும் எதிர்வரும் வாரங்களிலும் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தை குறித்து பேச போகின்றோம் பைபிளே ஏக திபென்னே எக்க கொரிந்தி வசேன் வேதாகமத்திலே முதலாவது கொரிந்தியர் என்று அது காணப்படுகின்றது மே கொரிந்தி சபாவ கொடனாங்குவே பாவுல் துமா இந்த கொரிந்தியர் திருச்சபையை கட்டி எழுப்பியது பவுலடியா ஏ இதா ஜோலிதமாத் சபாவா அது மிகவும் உற்சாகமான திருச்சபை மே சபாவதுல விசேஷ ஆத்மிக தீபனா திபுனா இந்த சபைக்குள்ளே ஆவிக்குரிய வரங்கள் காணப்பட்டது பாவுல் துமாட்ட மே சபாவகன்ன லொக்கு பிப்பாசையாக திபுனா இந்த சபையை குறித்து பவுலடியாருக்கு பெரும் தாகம் இருந்தது ஓ கொரிந்தி நகரே மாச தஹா அட்டக் சேவைய கருவா 18 மாதங்கள் இந்த கொரிந்தி பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்தார் தென் மே சபாவ திபுன்னே கிரீசியே திபுன மே கொரிந்த் கியன நகரே கிரேக்கத்திலே கொரிந்து என்கின்ற நகரம் தான் இது ஏக ஹரி சபலவாத் நகரையா அது மிகவும் செழிப்பான ஒரு நகரம் பாஷா தேக்க திபுனா கிரீக் பாஷாவாத் லத்தீன் பாஷாவாத் கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளை அங்குள்ளவர்கள் பேசினார்கள் நமு தென் பவுல் துமாட பணிவிடையாக லபுனா மே சபாவே பிரச்சனை கீப்பியாக தேனோ கே இப்பொழுது பவுலடியாருக்கு ஒரு செய்தி கிடைக்க பெறுகிறது இந்த சபையிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று இதின் பவுல் துமா தென் மே பிரச்சனை விசதான ஓன்ட லிப்பியாக லிவா இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பவுலடியார் ஒரு கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் ஏ லிப்பிய தொலிங் ஒஹு மே சபாவட பென்வன்ன ஹது வென வென அமாருகம் நெத்தான் வருதேவல் ஹரிகாசன் அவசியம் கேலா அவர் அந்த நிருபத்தின் ஊடாக கஷ்டமான காரியங்களை வித்தியாசமான காரியங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் ஏ சபாவதோ தென் லோகே ஆகாரேட கிரியா கரண்ண பட்டங்கத்தா அந்த சபை உலக பிரகாரமான வழியிலே சென்று கொண்டிருந்தது ஓண்ட தனுவ திபுனா அவர்களுக்கு அறிவு இருந்தது நமுத்தே தனுவானுவ ஜீவாத் துனினே அந்த அறிவை கொண்டு அவர்கள் வாழவில்லை சபாவதுல போஹ பாப திபுனா திருச்சபைக்குள்ளே பாவம் இருந்தது அர கியமனக் தியனவா பாபயன் அஸ்வயன்னம் கொரிந்தி சபாவட நோயக் அஸ்வகால தனன்ன திபுனா கியலா சாதாரண வழக்கமாக இப்படி சொல்லுவார்கள் இந்த பாவங்களை குதிரை என்று நாம் சொன்னால் கொரிந்தி சபைக்கு பல குதிரை லயங்களை கட்ட வேண்டி இருந்திருக்கும் என்று இது மே லிபிய துளிங் அப்பி பால்மு பாவுத்துமா குமன ஆகாரே தேவால் என கதா கர்ணாது கியலா இந்த நிருபத்தினூடாக பவுலடியார் என்ன விடயங்களை பேசுகிறார் என்று பார்ப்போம் ஓஹு விவாகை என கதா கருவா திருமணத்தை குறித்து பேசுகிறார் தனிக்கம கன கதா கருவா அங்கே தனிமையில் வாழ்கிறவர்களை பற்றி பேசுகிறார் நடு கன கதா கருவா வழக்குகளை குறித்து பேசுகிறார் ஆத்மிக தீமனா கன கதா கருவா ஆவிக்குரிய கொடைகளை பற்றி பேசுகிறார் இயேசு மகான்சகே நவத நெகட்டிவ் கன கதா கருவா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார் தேவ சபாவத்துல சேவை கன கதா கருவா திருச்சபைக்குள்ளே ஊழியத்தை குறித்து பேசுகிறார் ராத்திரி போஜனை கன கதா கருவா ஐக்கிய திருவிருந்தை குறித்து பேசுகிறார் லிங்கிக பாப கன கதா கருவா பாலியல் பாவங்களை குறித்து பேசுகிறார் சமகி கம கன கதா கருவா ஐக்கியத்தை குறித்து எமென்ம மே பலவெனி கொரிந்தி பொதே தமாய் இதாமத்ம லஸ்ஸன அனர்க பரிச்சயதயக் திபென்னே பிரேமய கன இந்த முதலாவது கொரிந்திய நிருபத்தில் தான் மிக அழகிய அன்பை குறித்த அதிகாரமும் இருக்கின்றது இதின் மே தேசனாவே தேமாவ அத பரிணதபாவே கொடனாங்கீமட அவசிய பியவரய முதிர்ச்சியை கட்டி எழுப்ப தேவையான படிகள் மக்னிசாத மே சபாவ தாவம பரிணத பாவியட அவில்லா திபுனே நே ஏன்றால் இந்த திருச்சபை இன்னும் முதிர்ச்சி நிலையை அடையவில்லை இதின் அத அபி பரிச்சேத 1 சிட்ட 3 தக்வா பலமின் பவுல் துமா தென அவவாத கன கதா கரும் நாம் முதல் 3 அதிகாரங்கள் கூடாக பவுலடியார் கொடுக்கின்ற ஆலோசனைகளை குறித்து நாம் பார்ப்போம் முல்வெனி அதஹசனாம் பவுல் துமா ஓன்ட கதா கரன்னே
ඔවුන් යේසුස් වහන්සේගේ චරිතය ගොඩනංවන්න අවශ්‍ය බව. முதலாவதாக அவர் பேசுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று. மக்னிசாத மே செனக இயேசுஸ் வாந்தக சரியத்தை ஹரியட்ட பென்னுவே நே. ஏனென்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை சரிவர வெளிப்படுத்தவில்லை. ஓன் ஆத்மிக பாவேன் பரிணத வேலா திபுன்னே. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக முதிர்ச்சி அடைந்திருக்கவில்லை. அத்தட்டம பாவுல்துமா எத்தன பிரகாசக்காரன்னே ඔවුන් තාම ලදරුවන් වශයෙන් ක්‍රියා කරනවා කියලා. ඉංග පෞල් சொல்கிறார் இவர்கள் இன்னும் பிள்ளைகளைப் போல குழந்தைகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்று. ஆத்மிக ලදරුවන් වශයෙන්. ආවිකුරිය குழந்தைகளைப் போல. ඔවුන් තාම ලෞකික ආකාරයට ක්‍රියා කරනවා කියලා. அவர்கள் இன்னும் ලෞකික වලිගලිලේ වාදුකරාර්ගල என்று. එම නිසා පාවුතුමා මේ ආකාරයෙන් කියනවා ඔහු කියනවා ඔබට මම දෙන්න බැල්ුවේ හොඳ ශක්තිමත් ආත්මික ආහාර නමුත් ඔවුන්ට ඔබට ලබන්න පුළුවන් තාම ආත්මික கிரி பமனாய்கியா அவர் சொல்கிறார் உங்களுக்கு நான் சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்க விரும்பினேன் ஆனால் உங்களுக்கு இன்னும் எனக்கு ஆவிக்குரிய ரீதியாக பாலை தான் கொடுக்க முடியும் என்று அப்ப தான் பலமு பலவெனி கொரிந்து தும்மெனி பரிச்சேதே பலவெனி பத தேக்க நாம் இப்பொழுது முதலாவது கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பார்ப்போம் சகோதரேனி ஆத்மிகியான்ட மென் நும்பலாட்ட கதா கரண்ட நொஹக்கிவ மான்சிகியான்டாத் கிறிஸ்துஸ் வஹான்சே துல பிலிந்துங்டாத் மென் கதா கலமி මම නුඹලා දැඩි කෑමෙන් නොව කිරෙන් පෝෂණය කෙලමි. එසේ කළේ නුඹලා ඒවා දරන්ට බැරිව සිටි නිසාය. එසේය දැනුත් බැරිය. මේලුම් සහෝදරරේ, நான் உங்களை ஆவிக்குரியவர்களென்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்களென்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளென்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை குறித்து முதலாவதாக ஏ சபாவே எகமுதுபாவே திபுனேனே அந்த திருச்சபையில் ஐக்கியம் இருக்கவில்லை ஹுங்காக் பேத திபுனா अनेक பிரிவுகள் இருந்தது இகன் வீம் கேன பல போதனைகளை குறித்து ஆத்மிக தீமனா கேன ஆவிக்குரிய வரங்களை குறித்து சமாஜ மட்டம் கேன சமுதாய நிலைகளை குறித்து அபி பாலமு பலவெனி கொரிந்தி 1:10 நாம் முதலாவது கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 10 வசனத்தை பார்ப்போம் இதின் சகோதரேனி නුඹලා සියල්ලන් විසින් එකම දේ කතා කරන හැටියටද නුඹලා අතරෙහි බේද නැතුව එක සිතින් හා එක කල්පනාවෙන් එකඟව සම්පූර්ණව සිටින හැටියටද අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් නුඹලාගෙන් ඉල්ලමි. සහෝදරරේ, නීங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகமனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்து இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அவர்கள் மாவ பவுல் தமை பௌத்திஸ்ம கலேகி சிலர் சொல்கிறார்கள் என்னை பவுல் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சமாராகிவ மாவ அப்போலோஸ் தமை பௌத்திஸ்ம கலேகி சிலர் கூறினார்கள் அப்போலோ தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சமாராகிவ பேத்ருஸ் மாவ பௌத்திஸ்ம கலேகியல சிலர் சொல்கிறார்கள் பேதுரு தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சமாரா இயேசுஸ் வஹான்சக நாமையே பாவிச்சிகருவா சிலர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார் ஓன் வேல்யூவே தேசனா கர்ண நாயகே ஹக்கியார் அவர்கள் பிரசங்கிகளின் திறமைகளை பார்க்கிறார்கள் ஓன்கே பெனீம அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிறார்கள் ஓன் கிவா மம கேமதி அப்போலோஸ்கே தேசனாவல்ட அவர்கள் சொன்னார்கள் நான் அப்போலோவின் பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறோம் என்று சமாரகிவ மம கேமதி பவுல்கே தேசனாவல்ட கே சிலர் சொன்னார்கள் நான் பவுலின் பிரசங்கத்தை விரும்புகிறோம் மே ஆகாரே நோயக் பெதீம் திமுனா இவ இவிதமான பிரிவினைகள் அவர்களுக்குள்ளே இருந்தது தென் பெதீம கியன வச்சனய லபீ திபென்னே இதாமத் வெதகத் கிரீக வச்சனயகின் மிகவும் முக்கியமான ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் நாம் பிரிவினை என்கின்ற சொல்லை மொழிபெயர்த்திருக்கின்றோம் ஏ வச்சனைய ஸ்கிஸ்மா கேன வச்சனைய அது கிரேக்க மொழியிலே கிஸ்மா என்கின்ற வார்த்தை ஏகேங் பெண்ணன்னே யம் தயாக் கேலிவல்ட்ட இரணேக
அது ஒரு காரியத்தை துண்டு துண்டாக கிழிப்பதையே குறிக்கிறது. இதின் தங் மே சபாவ நொயே கேலிவல்ட கடென்ன இருந்த தத்வேக சித்திபுனே. இந்த சபை பல துண்டுகளாக கிழிப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தது. பாவத்துமா கியூவ ஒப பரிணத வேண்ட அவசியாய். பவுல் கூறுகிறார், நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும். மே பேத நதிகரான். பிரிவினைகளை இல்லாமலாக்குங்கள். தேவனுவ ஒவ்வொன் அத்தர ஈரிஷாவ சஹ தபர கிரீம் திபுனா. இரண்டாவதாக அவர்களிடம் பொறாமையும் முரட்டாட்டமும் இருந்தது. அப்படிதான் பாலமு பலவெனி கொரிந்தி துணாய் துண. நாம் இப்பொழுது முதலாவது கொரிந்தியர் 3:3 பார்ப்போம். மட்னிசாது நும்பலா தவம மான்சிக்கய நும்பலா அத்தரஹி ஈர்ஷாவது விவாதேத அதிபவின் நும்பலா மான்சிக்கவ மனுஷ பிரகாரின் ஹெசிரின் அனுவேத. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாவத்துமா கியனோ உபாத்தர ஈரிஷாவதிபெனோ. பவுல் சொல்லுகிறார், உங்கள் மத்தியிலே பொறாமை இருக்கிறது என்று. கெட்டியும் திபெனோ. உங்களுக்கு இடையிலே அங்கே சண்டைகள் இருக்கிறது. விவாத திபெனோ. விவாதங்கள் இருக்கிறது. மேவா ஹொந்த நே கியலா. இவைகள் நல்லதல்ல. சமார் விட சமாஜ மட்டம் முத்தி பெண் நதி. சில நேரம் அவர்கள் சமூகத்திலே உயர்ந்த தாழ்ந்த நிலைகளை கூட பார்த்திருக்கலாம். வெதி நதிவன் நதி தனுமனிசா. அறிவு நிமித்தமாக பிரிவுகள் வந்திருக்கலாம். முதல் நிசா பணத்தின் நிமித்தமாக. சமாராகி பவுல்டி அப்போலோ சொந்தாய் கியலா. சிலர் சொன்னார்கள், பவுலை விட அப்போலோ நல்ல நல்ல மே ஆகாரே வெதீம் திபுனா ஈர்ஷாவ திபுனா தபர கிரீம் திபுனா. இவ்வாறான பிரிவினைகள் பொறாமைகள் முரட்டாட்டங்கள் இருந்தது. தவ தும்மி நிதாக் திபுனத்தன. இன்னும் ஒரு விடயம் அங்கு இருந்தது. பாவத்துமா கியனோ உப பரிணத வேணவானாம் ஒப ஈரிஷாவ ஐன்கரானோனே. நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டுமானால் பொறாமையை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வேத ஐன்கரானோனே. பிரிவினைகளை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தபர கிரீம் ஐன்கரானோனே. முரட்டாட்டங்களை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தூங்கனி தேமகாத. மூன்றாவதாக என்ன? ஓங்க விஸ்வாசே தன் திபுனே மனுஷ்ய பிரஜ்ஞாவ மத தேவியான் மகான்சகே பிரஜ்ஞாவட வடா. அவர்கள் மனிதனுடைய ஞானத்தை இப்பொழுது தேவ ஞானத்தை விட அதிகமாக நம்பினார்கள். அபிபாலமும் பலவெனி கொரிந்தி தெக்கா இயக்க. நாம் முதலாவது கொரிந்தியர் 2:1 பார்ப்போம். ஏ ஹட்டியட சகோதரேனி மா நும்பலா வெத்தட ஆகல்ஹி திவ்யான் வகான்சகிய ரகச நும்பலாட்ட எளிதரவ் கர்மின் ஆவா மிச கதாவேவாத் பிரஜ்ஞாவேவாத் உத்தும் கமின் யுத்தவ நாவெமி. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பால்துமா எத்தனை பிரகாசகரானே ஒஹு ஓன் மத்தியட ஆவிட்ட ஒஹுவாவே லுகு பிரஜாவக்கிங் நினை கியலா. பவுலடியார் இங்கு சொல்லுகிறார், அவர்கள் மத்திய ஊழியத்துக்காக அவர் வரும்போது ஞானத்தோடு வரவில்லை என்று. ஒஹுவாவே பெணுமை நினை கியலா. அவர் சிறந்த தோற்றத்துடன் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஒஹுவாவே துர்வல காமிங் கிய. அவர் பலவீனத்தோடு வருகிறேன் என்கிறார். நமுத் ஏ மத்திய தேவியான் மகான்சுகே பலய கிரியா கலபாவ. ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய வல்லமை செயல்பட்டது என்று சொல்லுகிறார். நமுத் ஓன் தேங் மனுஷ்ய பிரஜ்ஞாவ பிட்டுபாசதமாய் கமங் அரமின் சிட்டியே. அவர்கள் இப்பொழுது மனித ஞானத்துக்கு பின்பாக அவர்கள் செல்லுகிறார்கள். தேங் மொஹோ மனுஷ்ய பிரஜாபத்துல மொஹோ வெதகத் தேவால் தீவேனோ. மனித ஞானத்துக்குள்ளே மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நமுத் ஓன் தேவியான் மகான்சக பிரஜாவட்ட வடா லௌகிக பிரஜாவத்து பிட்டுபாச கமான்கா. அவர்கள் தேவனுடைய ஞானத்துக்கு ஞானத்தை விட லௌகிக ஞானத்தின் பின்பாக அதிகமாக செல்ல ஆரம்பித்தார். அப்படிதான் பலவும் பலவெனி கொரிந்தி 1:25. நாம் முதலாவது கொரிந்தியர் 2:25 பார்ப்போம். மட்னிசாது திவ்யான் வகாசிகி மோடகம மனுஷன்ட வடா பிரஜாவந்தய திவ்யான் வகாசிகி துர்வலகம மனுஷன்ட வடா பலவத்திய. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எத்தனை பிரகாசமென்னே திவ்யான் வகாசிகி மோடகம மனுஷன்ட வடா பிரஜாவந்த பாவ. அங்கே தேவனுடைய முட்டாள்தனம் மனித ஞானத்தை விட பெரியது என்று அவர் சொல்லுகிறார். தேவியான் மகான்சிக்கே துர்லகம மனுஷ்யன்ட வடா பலவாத்தியகியா. தேவனுடைய பலவீனம் மனிதனை விட வல்லமையானது என்று சொல்லுகிறார். அப்பி முலிம்ப தேவியான் மகான்சிக்கே பிரஜாவ சோயான் அவசியாய். நாம் முதலாவதாக தேவ ஞானத்தை தேட வேண்டும். மே சபாவ துல இந்த திருச்சபைக்குள் வேதாதி உணா பிரிவினைகள் ஏற்பட்டது. ஈரிஷாவ திபுன பொறாமைகள் இருந்தது. தபர கிரீம் துபுன முரட்டாட்டம் இருந்தது. உங்க விஸ்வாச திபுனே வெடிய மனுஷங்க பிரஜாவ மாத்த. அவர்கள் அதிகமாக மனித ஞானத்தை நம்பினார்கள். இதை பாவத்துமா கியனவா இயேசு வான்ஸ்கே சரித்திர குடனாங் வண்ண அவசனம் பரிணத வெண்ண அவசனம் மே தேவால் ஐன்கரன் அவசியம். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் குணாதிசயத்தை கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் முதிர்ச்சிக்கான வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் இவைகளை விட்டு விடுங்கள் என்று. பரிணத வெண்ண மனச தபாகான்.
நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருப்பதாக. இயேசு சுபாசிக சரித்திர குணநாங் வண்ண இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை கட்டி எழுப்புங்கள். ஏ சரித்திர விருத்தமே தேவால் ஐங்கரான கிய அந்த குணாதிசயத்துக்கு எதிரான இந்த பண்புகளை அகற்றிவிடுங்கள். தேவனுவ பாவல்துமா கியனவா ஒப்ப தன் குடநங்குவன் அவசிய சதாகாலிக தேவால் மாத்த கியலா. இரண்டாவதாக பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் நித்தியத்துக்காக கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பி சேமத நாம எக்க மனசுக்கிங் அவசியாய் அப்ப குடநங்குவன தே மே லோக சிட்டன விட்ட சதாகாலே மேத அப்பே சித் யொமுகரமின் அப்பி குடநங்கும். நாம் யாவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சிந்தனைகளை நித்தியத்துக்குரியதாக வைத்துக் கொண்டே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அப்பமே லோகே தமை ஜீவத் வாங்க உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நமுத் அப்பி குடநங்குவன் அவசியமே லோகட்ட பமனக்னமே அப்பே சதா கால ஜீவன தேசபலமே. நாங்கள் இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல எங்கள் நித்திய வாழ்க்கையை நோக்கி பார்த்தே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இதை மே தேமாவ துல பாவுல்துமா குடநங்கீமகன அதஹாஸ் தெகாக் பிரகாசகன்னா. ஆகவே இந்த தலைப்புக்குள் கட்டி எழுப்பதை குறித்து ரெண்டு கருத்துக்களை பவுல் முன்வைக்கின்றார். ஓ கேனோ முலிங்ப அப்பி குடநங்குவன்னே எக்கட சேவகன்ன சேவகையன் வசேன் கேலா. முதலாவதாக அவர் சொல்லுகிறார், நாம் கட்டி எழுப்புவது உடன் ஊழியர்களாக என்று. அப்பி கரான்னு வென வென சேவாவான் நிமை நாம் வேறு வேறு ஊழியங்களை அல்ல செய்வது. அப்பி கர்ண சேம தியாக்ம ஹெமக்கெனா கர்ண சேம தியாக்ம எக்க சே எக்க ஹதபத்துக்கு அப்பி கரான் அவசியம். நாம் எல்லோரும் செய்கிற ஊழியங்களை ஒரு மனதோடு நாம் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். மக்னிசாத அப்பி எக்கட்ட சேவை கண்ட சேவகையான். ஏனென்றால் நாம் யாவரும் உடன் ஊழியர்களாக இருக்கின்றோம். அப்பிதான் பலமு பலவனி கொரிந்தி துணாய் ஹய. நாம் முதலாவது கொரிந்தியர் 3:6 பார்ப்போம். මම හිටෙව්වෙමි අපොල්ලොස් වතුර වත්කලේය නමුත් වර්ධනය දුන්නේ දෙවන් වහන්සේය. නාන් නැට්ටේන් අපොල්ලෝ නීර් පාච්චිනාන් දේවනේ විලය செய்தார். පවුතුමා කියනවා මම තමයි පැල කැරුවේ. පවුල් සොලුගරාර් නාන් නැට්ටේන් අපොලොස් තමයි වතුර දැම්මේ. අපොල්ලෝ නීර් පාච්චිනාන් මම තමයි අත්තිවාරම තැබුවේ. නාන් අත්තිවාරතේම පෝටේන් අපොලොස් තමයි ඒ අත්තිවාරම මත ගොඩනැංගේ. අපොල්ලෝ අදන් මේල් කටිනාන් නමුත් දෙවියන් වහන්සේ තමයි වර්ධනය ලබා දුන්නේ කියලා. ஆனால் விளைய செய்கிறவரோ வளர்ச்சி அடைய செய்கிறவரோ දෙවියන් වහන්සේ තමයි හරි අත්තිවාරම. දේවනේ සරියාන අත්තිවාරමයි ඉකරා. දෙවියන් වහන්සේ තමයි අපට සෑම සේවකයෙක්ට දීමනා ලබා දෙන්න යන්නේ කියලා. கடவுள் எல்லா ஊழியர்களுக்குமான பலனை அவரே அளிப்பார் என்று சொல்கிறார். විපාක ලබා දෙන්නේ දෙවියන් වහන්සේ බව. பலன் அளிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். வர்தன லபா தென்ன தேவியன் மகான்சே பாவ. வளர்ச்சியை கொண்டு வருகிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். மித்துரனி ஒப முகத்த கொடனங் வண்ணே. பிரியமானவர்களே நீங்கள் எதனை கட்டி எழுப்புகிறீர்கள்? ஒப சதா காலே வெனுவே அவசிய தேவால் கொடனங் வனாத. நீங்கள் நித்தியத்துக்குரிய காரியங்களை கட்டி எழுப்புகிறீர்களா? ஏ தேவனுவே தேவியன் மகான்சேட கௌரவ தேனவாத. அதை குறித்து தேவனுக்கு கணத்தை கொடுக்கின்றீர்களா? தேவியன் மகான்சே வெனுவே சேவையாக கண்ணவாத. கடவுளுக்காக ஒரு ஊழியத்தை செய்கிறீர்களா? அப்பி குமன தயா கெருவாத் குடா தயாக் வென்ன புல்வாங். ஏக தேவியன் மகான்சிகே சேவை வெனுவே அப்பி கருமோ. நாம் செய்கிற காரியம் சிறியதாய் பெரியதாய் இருக்கலாம், ஆனால் அதை தேவனுடைய மகிமைக்காகவே செய்வோம். அப்பி புல்வாங் விதியட தேவியன் மகான்சிகே ராஜ்ய வெனுவே ஆசீர்வாதையாக வேமோ. தேவ ராஜ்யத்துக்கு நாம் எங்களால் இயன்ற அளவு ஆசீர்வாதமாகுவோம். மக்னிசாத பாவுத்துமா மெத்தன கியாதி பெனவா அப்பி கொடநங்குவனதே சதாகாலிக தயாக் வென்ன அவசியாய். இங்கு பவுல் சொல்லுகிறார், நாம் கட்டி எழுப்புகிற காரியங்கள் நித்தியத்துக்குரியதாய் இருக்க வேண்டும். எமென்ம ஏய திகட்டம பவத்தின தயாக்கியா. அதே போல் அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். பவுல்துமா மெத்தன கியனவா அப்பி குடநங்குவனதே கால் பவத்தின தயாக் வென்ன அவசியாய் கியலா. இங்கு பவுல் சொல்லுகிறார், நாம் கட்டி எழுப்புகின்ற காரியங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லுகிறார். மக்னிசாத அப்பி குடநங்குவன்னே தேவ மாளிகாவ. ஏன்னா நாம் தேவனுடைய மாளிகையை கட்டி எழுப்புகின்றோம். எதஹில்லே சிட்டின சேம கெடக்ம தேவ மாளிகாவே கொட்டசாக். விசுவாசிகள் யாவரும் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பங்காய் இருக்கிறார்கள். இதை அப்பி குடநங்குவன்னே தேவ மாளிகாவ. நாம் தேவனுடைய ஆலயத்தையே கட்டி எழுப்புகின்றோம். எக்க கொரிந்து துணாய் எக்கொலகை மேதே பிரகாஷ வேணா எனாம் இயேசு சுவாச தமாய் சபாவே மூல்கால கியலா. இங்கே 1 Corinthians 3:11 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவானவரே சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் என்று. ஏ மத்த தமாய் அப்பி குடநங்குவன்னே அதன் மேலே நாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றோம். இதை அப்பி கர்ண தே சதா காலேதி தேவியன் வஹான்சே ஏய சோதிசிக்கல்ல அப்பட விபாக்க லபாதே. நாம் எதனால் கட்டி எழுப்புகிறோம் என்பதை தேவன் பரிசுத்து பார்த்து அதற்கான பலனை அவன் நமக்கு அளிக்கிறவராயிருக்கிறார். பாவுத்துமாயத்தன ரன் குடநகிலி என கதா கண்ணவா. தங்கத்தினால் கட்டுவதை பற்றி சொல்லுகிறார். ரிதி வகை குடநகிம என கதா கண்ணவா. வெள்ளியை கொண்டு கட்டுவதை பற்றி சொல்லுகிறார். மெனிக் வலிங் குடநங்குவன குடநகிலி என கதா கண்ணவா. விலையேறப்பட்ட கற்களை கொண்டு கட்டி எழுப்பதை குறித்து சொல்லுகிறார். மேவாக ஹொந்த லோக
இவையெல்லாம் பெறுமதியான உலோகங்கள். நமுத் ஒஹு கதா கண்ணவா லீ கெனத். அதே போல் அவர் மரத்தை குறித்தும் பேசுகிறார். பிதுரு கென. வைக்கோலை குறித்து பேசுகிறார். அப்படி தான் லீ பிதுரு கிந்தரட்ட தம்மாமே ஏக்க நதிவியானா பிலிச்சனோ. அங்கே மரத்தால் ஆனவை வைக்கோல்கள் இவைகள் அக்கினி வரும்போது அவைகள் சாம்பலாகிவிடும். ඉතින් දෙවියන් වහන්සේ අපගේ ක්‍රියාවන් උන්වහන්සේ සෝදිසි කරන්න යනවා. ආගවේ කඩවල නමුඩිය සේල්ගලේ අවර් සෝදිකිරවරා හිරකන්රා. විනිශ්චය කරන්න යනවා. න්‍යායම් තීරකවරා ඉරකරා. ඔබ සදාකාලය දක්වා රන්ද ගොඩනංවන්න යන්නේ නැත්තම් කිදුරුද? நீங்கள் நித்தியத்துக்காக பொன்னை கொண்டு தங்கத்தை கொண்டு கட்டி எழுப்ப போகிறீர்களா இல்லாவிட்டால் வைக்கோலை கொண்டு கட்டி எழுப்ப போகிறீர்களா? எக்க கொரிந்தி துணாய் தாஹத்தரை மே ஆகாரேங் முதலாவது கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏ பிட்டு கொடனகுவாவு யம் கெனிக்குகே கர்மாந்தே பவத்தீனம் ஒஹு விபாக்கையாட்ல பண்ணேய. அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். எத்தனை பிரகாச வெண்ணே அப்பி வெதகாத்தியாக குடநங்குவன் அவசியபாவ. இங்கு நாம் ஒரு முக்கியமானதாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏ அணுவ தேவியான் மகான்சே அப்பட விபாக்க லபாதே கியல. அதனூடாக கடவுள் நமக்கு பலனை தருவார் என்று. எமென்ம பலவினி கொரிந்தி தும்மனி பரிச்சேதே 16:17 பிரகாச வெனோ அப்பி குடநங்குவன்னே தேவியான் மகான்சகே மாளிகாவ கியா. முதலாவது கொரிந்தியர் 3:16-17 வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாம் கட்டி எழுப்பது தேவனுடைய ஆலயத்தை என்று. எமனிசா அப்பி கெமெத்தேங் கொடநங்குமோ. ஆகவே நாம் விருப்பத்தோடு அதை செய்ய வேண்டும். அப்பி பிரீத்தியங் கொடநங்குமோ. நாம் மகிழ்ச்சியோடு கட்டி எழுப்ப வேண்டும். அப்பி புல்வாங் ஹொந்தட்ட கொடநங்குமோ. மிகவும் எங்களால் முடிந்த வகை நன்றாக கட்டி எழுப்ப வேண்டும். கதாவாக் திபெனவா கொடநகீமே கர்மாந்தே சிட்டுபு கெனக்யான. ஒரு கட்டிட நிர்மாண பணியில் இருந்த ஒருவரை குறித்த ஒரு கதை இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியக்கே. அது கட்டிட நிர்மாண பணி. ஒஹுவே வடகல சங்விதானே இத்தாமத் ஹொந்தட்ட சேவைய கலா. அவர் தான் வேலை செய்த நிறுவனத்திலே மிகவும் சிறப்பாக வேலை செய்தார். ஒஹுகே வட கத்தியுட்டு இத்தாமத் லஸ்ஸன்ட கெருவா. அவருடைய வேலைகளை அவர் அழகாக செய்தார். தேங் ஒஹு விஸ்ராம என்ன வெளாவ அவித்தி புனா. இப்பொழுது அவர் ஓய்வு பெறுகின்ற காலம் வந்துவிட்டது. இதிங் ஒஹு பாஸ் லங்கடகில கிவா பாஸ் தேம் மம விஸ்ராம யானமா கேலா. அவர் தன் எஜமான வந்து சொன்னார், எஜமானே நான் இப்பொழுது ஓய்வு பெறப் போகின்றேன். ஹபே சமார விட்டு ஒஹுகே ஹிதே யம் தித்தகமாக திபென் நத்தி ஓட்ட டிகாக் வரதியும் சலக்குவா கேலா. ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு கசப்பு இருந்திருக்க வேண்டும். அவரை தவறாக அவருக்கு அவரை கவனித்தார்கள் என்று. ஹபே ஏதே பிரகாஷகருவேனே. அவர் அதை சொல்லவில்லை. தி பாஸ் கிவ்வா ஹரி துக்காய் ஒப விஸ்ராமியானேக்க கேன. அப்பொழுது அந்த எஜமான்ஸ் கூறினார், நீ ஓய்வு பெறுவதை குறித்து எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. ஒப்ப ஹரி அனார்கலேச மே சங்விதானே சேவைகள்ல திபெனவா. நீர் மிகவும் பெருமதியாக இந்த ஸ்தாபனத்துக்காக வேலை செய்திருக்கிறீர். ஏகட்டகன அப்பிட விஷால சந்தோஷம் திபெனவா. அதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கௌரவம் திபெனவா. அது எங்களுக்கு மிக ஒரு கௌரவத்தை கொடுக்கிறோம். நமுத் ஒப்ப விஸ்ராமையான பிரதமே தவ எக்க காரியாக் மட்டும் இஷ்டக்கரான் கியா. நீங்கள் ஓய்வு பெறும் முன்பாக எனக்காக இன்னும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு செல்லுங்கள் என்றார். இடமாக் என கதாக்கல்ல ஒரு நிலத்தை குறித்து பேசி அவர்கிட்ட கியூவா மே இடம மாத்த மம பெண்மன் ஆக்காரே கேயாக் கொடுனாங்க வந்து கேலா. இந்த நிலத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்கிறபடி ஒரு வீட்டை கட்டுகள் என்று. மேக்கன ஹைத்துவா தேம் மம விஸ்ராமையானவா. நான் இப்பொழுது ஓய்வு பெறப் போகின்றேன். மட்ட தேம் வெடாக் நே மேக புல்வாம் இதடமாக கரான்னாங்க கேலா. இது பரவாயில்லை, என்னால் முடிந்த வகையில் இதை செய்வோம் என்று அவர் யோசித்தார். எமனிசா ஒஹு ஏ வெட காட்டியுத்தே இத்தாமத் பாலலிச தமாய் ஒஹு இஷ்டகலே. ஆகவே அந்த வேலைகளை மிகவும் தரமற்ற விதத்திலே அவர் செய்தார். மம தேங் இவரே மகே வெட காட்டியுத்தே இவரே மம புல்வாங் இக்மண்ட புல்வாங் அடும விதையிட மாம் மேக ஹதான்னாங் கியலா. நான் சீக்கிரமாக குறைந்த அளவில் எனக்கு எப்படி முடியுமோ அப்படி முடிக்கிறேன் என்று அவர் யோசித்தார். ஏ கொடநங்கில்ல இவர கரமீன் ஒஹு பாஸ் லங்கட அவில்லா கிவா பாஸ் மம வெடே இவர கருவா. அந்த வேலையை அவர் முடித்துவிட்டு தன் எஜமானிடம் வந்து கூறினார், என்னுடைய வேலையை நான் இப்பொழுது முடித்து விட்டேன். மென்னே நிவசை யாத்துர கேல யாத்துர பாரது. இது அந்த வீட்டின் சாவி என்று சாவியை கொடுத்து பாஸ்ஸே யாத்துர ஓட்ட நெவத வாரியாக பாரது. பாஸ் அந்த சாவியை மறுபடியும் அவருக்கே திருப்பி கொடுத்தார். பாஸ் கியூவா ஒப கர திபென சேவைய மே சங்விதானே தாமாத்மா அனார்காய். நீங்கள் செய்திருக்கின்ற பணியானது இந்த ஸ்தாபனத்துக்கு மிகவும் பெருமதியானது. எமனிசா ஒபட்ட ஸ்தூதிய பெண் வாங்க. அவை உங்களுக்கு ஒரு நன்றி காண்பிக்கும்படியாக. மம மே நிவச ஒபட்ட பாரத என்ன கெமதி. இந்த வீட்டை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகின்ற. ஒபட்ட பரித்தியாக கரண்ண கெமதி. அதை அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நிகா ஹிதா பாலன் மே மனுஷாகே சித்தத்துல மொனவகே அதஹாஸ் யான்னதித கியல. அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே எப்படி சிந்தனை ஓடி இருக்க வேண்டும். ஐ ஒஹோய நிவச பால விதியட ஹத்ல தோன்னே. அந்த வீட்டை அவர் மிகவும் தரக்குறைவாகவே செய்திருந்தார். அப்படி பிரவேசமே கூட நங்குவான் அவசியம். நாம் கவனமாக கட்டி எழுப்ப வேண்டும். தேவராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்தை தேவ மாளிகாவ தேவனுடைய ஆலயத்தை சதா காலைய வேணுவே நித்தியத்துக்காக
ඉතින් පළමෙන්ම පාවුතුමා ප්‍රකාශ කළේ අපි දේසුස් වහන්සේගේ චරිතය ගොඩනගන්න අවශ්‍ය කියලා. මුලාවදාක පෞල් සොන්නා නිගල් යේසු ක්‍රිස්තුවෙන් කුණාසිතක ඒතරවර්ගලයි වලර වෙන්නම්. දෙවනුව සදාකාලික දේවල්, කල් පවතින දේවල් ගොඩනගන්න අවශ්‍යයි කියලා. නিত্যත්වකුරිය කාර්යයන්ගල් නීණ්ඩ කාලම ඉருக වේண்டியவைகளை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார். අවසාන වශයෙන් ඔහු කියන්නේ අපි ගොඩනංවන්නේ යේසුස් වහන්සේගේ පූජාවේ මේ බලය මත කියා. மூன்றாவதாக அவர் சொல்கின்றார் நாம் கட்டி எழுப்புவது இயேசு கிறிஸ்துவின் பலியின் மீது என்று. மக்னிசாத இயேசுஸ் வஹான்சே ஏ பூஜாவதுலின் தேவியன் வஹான்சேகே கெலவீமே மார்கய நிமாகலா. என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊடாக அந்த பலியின் ஊடாக இரட்சிப்பின் பாதையை அவர் நிறைவு செய்தார். இயேசுஸ் வஹான்சேகே சலசும சம்பூர்ண கலா. அவர் தமது திட்டத்தை பூர்த்தி செய்தார். எமனிசா குருசேதுலின் தமாய் அப்பட இயேசுஸ் வஹான்சேகே பலய சக பிரஜ்ஞாவ பேயன்னே. சிலுவைதான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஞானத்தை காண்பிக்கின்றது. குருசேயதுலே சிலுவையினூடா உன்மஹான்சகே பலே அபட பேனவா. அவருடைய வல்லமையை நாம் காண்கின்றோம். உன்மஹான்சகே பிரஜ்ஞாவ அபட பேனவா. அவருடைய ஞானத்தை காண்கின்றோம். எம்மனிசா அபி குருசேய மத தம்மை சாமதேயக் கொடனங்வன்னே. நாம் சிலுவை மீதே எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப வேண்டும். ஏ குருசேனிசா தம்மை தேவ ராஜ்ய அத கொடனங்வி திபென்னே. சிலுவை நிமித்தமாக தேவ ராஜ்யமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அபி பாலமு பலவெனி கொரிந்தி பலவெனி பரிச்சேதே 22:24. நாம் முதலாவது கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 23-24 வசனங்களை பார்ப்போம். නමුත් අප කුරුසියේහි අනගසනු ලැබූ ක්‍රිස්තුස් වහන්සේ දේශනා කරමුව. උන්වහන්සේ යුදෙව්වරුන්ට පැකිලීමක්ය. අන්‍ය ජාතීන්ට මෝඩකමය. නමුත් කැඳවනු ලැබූ යුදෙව්වරුන්ට සහ ග්‍රීක්වරුන්ටත් දෙවන්වහන්සේගේ බලය සහ දෙවන්වහන්සේගේ ප්‍රඥාවත්ය. නාංගලෝ සිලුවයිල් අරයපට්ට ක්‍රිස්තුවයි ප්‍රසංගිக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஏ பதவல கியான்னே திவ்யன் மகான்சகே பலய சா பிரஜ்ஞாவ அபட பெனென்னே குருசே தொழின் கியா. அங்கு காண்பிக்க அங்கு அந்த வார்த்தை சொல்லுகின்றது தேவனுடைய ஞானம் வல்லமை சிலுவையினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எமென்ம பாவல்துமா கியனவா ஏ குருசே பிரஜ்ஞாவ அபட பெனென்னே திவ்யன் மகான்சே சக்கசூ நத்தம் சூதானாம் கல செனக நிசா கியலா. அதுக்கு அவ்வாறு காணப்படுவதற்கான காரணம் தேவன் தமக்காக ஆயத்தப்படுத்தப்படுத்தின ஜனங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அழைக்கப்பட்டவர் என்றபடியால் தோராகத்தே பலவத்தாயனமே. தேவன் வல்லமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, பிரஜாவாந்தாயனமே ஞானவான்களை தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம துர்வலாய வெளிவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், அடுகாம் திபுனாய குறைவுள்ளவர்களை தெரிந்து கொண்டார். இதை நாம் முதலாவது கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 24 வசனத்திலே காணலாம். நுமுத் தேவன் வஹசே பிரஜ்ஞாவந்தான் லஜ்ஜாவட பமுனுவன பினிச லோகே மோட தேவல் தோரா கத்சேக. தேவன் வஹசே சக்திமத்தே லஜ்ஜாவட பமுனுவன பினிச லோகே துர்வல தேவல் தோரா கத்சேக. அத்தாவு தேவால் நதிகரண பினிச நதி தேவால் வனி லோகே பஹத் தேவால்த சுலுகொட்ட சிதனு லபன தேவால்த தேவன் வஹசே தோரா கத்சேக. எசே கலே கொய் மனுஷேக்வாத் தேவன் வஹசே இத்ரியஹி பாராட்டு கர நொகன்ன பினிசய. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பழமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பாவல்துமா கியாண்டே ஓன் ஜலவீம லபுவே மனுஷ்ய பிரஜாவே நெமே கியல. அங்கு பவுல் சொல்கிறார் அவர்கள் ரட்சிக்கப்பட்டது மனித ஞானத்தினால் அல்ல என்று. மனுஷ்ய பாலே நெமே கியல், மனிதனுடைய வல்லமையிலே அல்ல என்று. மக்னிசாத லோகே பிரஜாவ குருசேட விருத்துவ போகவிட கிரியா கரானே. ஏனால் உலக ஞானமானது சிறுவைக்கு எதிராக இருக்கின்றது. மனுஷன் சித்தன்னே மே குருசிய மோடதையா கியல. மக்கள் இந்த சிலுவையை முட்டாள்தனமானது என்கிறார்கள். நமோ தேவ வச்சனே பிரகாஷ கரானே ஏயின் துளின் தமாய் தேவியன் மகான்சகே பலய சா பிரஜாவ உன்மஹான்சே எரிதரவ கருத்தை பெண்ணு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதனூடாகவே அவர் தேவ ஞானத்தை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. அப்பி குருசிய மாத்த கொடனாங்வன சியால்ல கொடனாங்கம். நாம் கட்டி எழுப்புவதை சிலுவையின் மேல் கட்டி எழுப்புவோம். அபி தேவியன் மகான்சகே பிரஜாவ சுவாகனையாமோ. தேவ ஞானத்தை நாம் தேடுவோம். குருசே துளின்ல மேல பிரஜாவ
අපි සොයාගෙන යමු. සිලුවේ නූඩාක නම් ඥානතේ තේඩුවෝ. මනුෂ්‍ය ප්‍රඥාවේ බොහෝ වටිනාකම් තිබෙනවා. මනුෂ්‍ය ඥානත්‍රයේ පෙරමතිකල ඉරකරද? පුළුවන් හැම දෙයක්ම අල්ලගම හොඳ දේවල්. නල්ල කාලින්ගලේ නම් පිළිතකොළුවෝ. නමුත් මුල් ඇස දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව අල්ලගම. ආනාල් මුදලවදාක දේව ඥානතේ පිළිතකොළුවෝ. අවසාන වශයෙන් පාවුතුමා සුදාත්මන් වහන්සේගේ ක්‍රියා ගැන කතා කරනවා. කරිස්සයාක පෞලඩියාරක පරිසුත් ආවියාලුගේ සේල්ගලේ පැටි පේස කරා. ඕ ප්‍රකාශ කරනවා සුදාත්මන් වහන්සේ තමයි අපට මඟ පෙන්වීම ලබා දෙන්නේ කියලා. අවර් සොලිගරා පරිසුත් ආවියාලවරේ නමයි නම්මේ වළිනඩතුනවර එන්ට. දෙවියන් වහන්සේගේ දේවල් අපට උගන්වන්නේ ආත්මයන්න් කියලා. தேவனுடைய காரியமே நம்ம கட்டுக்கொடுப்பது ஆவியானவர் என்று சொல்கிறார். எக கொரிந்தி தேவனி பரிச்சேதே 9යි 10යි பதவல මේ ஆகாரයෙන් ஓலியாதி வேணும். முதலாவது கொரிந்திய 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. நுமுத் லியாதிபென லெச தேவன் மகாசே விசின் தமன் பிரேம கரண்ணண்ட சூதானம் கல யம் தேக் அத்த ஏதே அசட நொபுனேய கனட நொஅசுனேய மனுஷாகே சிதட நொபமின்னேய நுமுத் දෙවන් වහන්සේ ස්වකීය ආත්මයන් වහන්සේ කරනකොටගෙන අපට ඒ දේ එලිදරව් කළසේක. මත් නිසාද ආත්මයන් වහන්සේ සියලු දේ එසේය දෙවන් වහන්සේගේ ගැඹුරු දේවල් විමසන සේක. එලිදීරකරපඩි தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை லியாதிபென ஆகாயட்ட ஆத்மியானன் வஹன்ச அப்பட்ட மக பென்வீமதே. அங்கு சொல்லப்படுகிறபடி ஆவியான நமக்கு வழிநடத்தலை கொடுப்பார். அப்பட்ட குருகாம்தே எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். தேவியன் வஹான்சேகே விசிஷ்ட தேவால் அப்பட்ட பென்வாதே. தேவனுடைய மேன்மையான காரியங்களை அவர் நமக்கு காண்பிப்பார். எமனிசா அப்பே ஆத்மிக ஜீவிதே பரிணதவென் ஞானவனாம் அப்பி சுதாத்மன் வஹான்சேகே மக பென்வீம பாலனைய இல்லம். நாம் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் முதிர்ச்சி அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாளருடைய வழிநடத்தல் அவருடைய கட்டுப்பாட்டை நாம் கேட்போம். நமுத் ஆத்மியான வஹான்சே கிரியா கரானே அப்பி குருசைய மத குணநங்கன விட. நாம் சிலுவையின் மீது கட்டி எழுப்பும் போது மாத்திரமே ஆவியானவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். இது பாவத்துமா கேனோ அப்பி குருசைய கன அப்பி ஆடம்பர வேமுக்கிய. அவை பவுல் சொல்லுகிறார் நாம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று. அப்பட்ட புத்கலிகவா ஆடம்பர வென்ன கிசதையாக நே. தனிப்பட்ட விதத்திலே நாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அப்பே அவசான பதய வாஷேன் அப்பி பலவெனி கொரிந்து எக்காய் தாகாட்ட பலம். நாம் எங்களுடைய கடைசி தேவனுடைய வார்த்தையாக முதலாவது கொரிந்து 1:18 பார்ப்போம். மட்னிசாத குருசியே வச்சனைய வினாச வண்ணன்ட மோடகமைய நுமுத் கெலவென்னாவு அப்பட ஏக தேவன் வஹாசேகே பலயைய. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. எத்தனை கியான்னே கெலவீம லப்பு அயட்ட குருசே தமாய் தேவியன் வஹான்சேகே பலய கியா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ சிலுவை தேவ பலனா இருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறார். மொன பாலையாக அப்பட குருசே துளின் லபீதி வேண்டும். சிலுவையினூடாக நமக்கு கிடைத்திருக்கிற வல்லமை என்ன? இதிங் அத பரிணத வீமட்ட அப்பி அவசியாய். ஆகவே நாம் முதிர்ச்சியிலே வளர வேண்டும். பரிணத வீமட்ட அப்பட அவசியாய். நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும். நமுத் பாவத்துமா அதஹாஸ் துணா பிரகாச கண்ணோ. பவுலடியார் 3 காரியங்களை சொல்லுகிறார். அப்பி கிறிஸ்துஸ் வஹான்சேகே சரித்திரய குடநங்கம். கிறிஸ்துவின் குடாதிசயத்தை நாம் எங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்ப வேண்டும். எமனிசா பேத அயின் கரான், பிரிவினைகளை அகற்றுங்கள். ஈரிஷாவ அயின் கரான், பொறாமைகளை அகற்றுங்கள். தபர கிரீம் அயின் கரான், முரட்டாட்டங்களை அகற்றுங்கள். மனுஷ பிரஜாவட்ட வடா தேவியன் வாசிக்கு பிரஜாவ திச பலன். மனித ஞானத்தை விட தேவ ஞானத்துக்கு கவனத்தை செலுத்துங்கள். தேவனுவ பாவத்துமா கியனவா அப்பி சதா காலேட்ட குடநங்கமு கியலா. இரண்டாவதாக பவுலடியார் சொல்லுகிறார் நாம் நித்தியத்துக்குரியவைகளை கட்டுவோம் என்று. கல் பாவத்திட்ட தேவன் நீண்ட காலம் தங்கி இருக்கக்கூடியவை. தேவியன் மகான்சேட்ட மகிமைய கென தேவ. தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறவை. உன்மான்சிகே நாமேட்ட கௌரவ தினக்கென நாமத்துக்கு கனத்தை கொண்டு வருகிறவை. கால்பாவத்தின தேவ. அவைகள் காலகாலம் வாழக்கூடியவை. அப்பி குட நங்கம் கீழ அவைகளையே கட்டுவோம். மக்னிசாத் அப்பி குட நங்கே தேவியன் மகான்சகே மாளிகா. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தையே நாம் கட்டுகிறோம். தும்பனு வசே. மூன்றாவதாக பாவத்துமா பிரகாச கரன்னே அப்பி குட நங்கவன் அவசிய குருசே பாலயசா பிரஜா மாதக்கியா. நாம் சிலுவையின் வல்லமை மீதே கட்டி எழுப்ப வேண்டும். சிலுவையின் ஞானத்தின் மீதே கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். மக்னிசாத தேவியன் மாஸ்கே பாலயசா பிரஜாவ அப்பிட லபென்னே குருசே பாலய தூலிங் தமனி. தேவனுடைய ஞானம் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது சிலுவையினூடாக மட்டுமே. மேதே மத அப்பி கொட நங்கம் இவைகள் மீது நாம் கட்டி எழுப்போம். எவிட்ட அப்பே ஜீவித ஆத்மிக ஜீவித பரிணத பாவேட்ட ஹரே. அப்பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது முதிர்ச்சியை நோக்கி செல்லும். உபசாயம் தேவ ஆசீர்வாதியா.
கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. අපි යාඥා කරමු. අනුශාසනා මනෝ. දාමන්ත දෙවිපියාණනි ඔබ වහන්සේගේ වචනය නිසා ස්තුති. පියාණනි ඔබ වහන්සේ අපව මේරුම් භාවයකට කැඳවනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේ වෙත තව තවත් ළඟා වෙමින් ඔබ වහන්සේගේ වචනය දැනගෙන ස්වාමිනී ඔබ වහන්සේගේ මාර්ගයන් වල යන්ට ඔබ වහන්සේ අපව කැඳවනවා. අපගේ ජීවිත වෙනස් කරනු මැනව ස්වාමිනී අපට උපකාර කරන්නට කරුණා කරනු මැනව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උතුම් නාමයෙන් ආමෙන්. ආමෙන්. Amen. Amen.